ஒரு டம்ளர் அரிசி, அந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்க முடியும். அரை டம்ளர் பருப்பு, அந்த பருப்பில் எல்லா வகையான பருப்பும் போடலாம். நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா அரை கப்பு முட்டைக்கோசு நறுக்கி வச்சதை அதோடு சேர்ந்து அரைச்சிருக்கேன். எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பில பறித்து நான் எப்பொழுதுமே ஒரு பிளாஸ்டிக் கவரில் கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஏன்னா குளிரான குளிர், வின்டர் டைம் வெளியில் போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவைக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு கருவேப்பில அந்த முட்டைக்கோஸ், உப்பு, பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைகளை முன்னிட்டு பண்ணக்கூடியது இது. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு, எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறமா அந்த அரை மணி நேரம் கழித்து நம்ம தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்லில் அதை வந்து நம்ம வந்து பரப்பி அழகாக தோசை பண்ணுற மாதிரியே இதை பண்ணலாம். பண்ணி கரகரகரன்னு எடுக்கலாம். சுவையான, சூப்பரான, ஹெல்தியான, ரொம்ப ஜோரான முட்டைக்கோஸ் தோசை. கெட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அடைன்னு சொல்லலாம். லேஸ் லேஸாக பார்த்தீங்கன்னா தோசை ரொம்ப கிறிஸ்பியாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் சேர்த்த முடிய வேண்டாங்கிற குழந்தைகள் கூட அழகாக சாப்பிடும். இந்த வகையில் குழந்தைகளுக்கு நம்ம முட்டைக்கோஸு உணவில் ஆட் பண்ண முடியும்.